வெல்கம் டு சௌத்நாத் பூஜன் சாரதா நவராத்திரியின் முடிவில் வருவதுதான் ஆயுத பூஜையான சரஸ்வதி பூஜை அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் நாம் எந்த முறையில் முறையாக பூஜைகள் செய்ய வேண்டும் ஆயுத பூஜை வீடுகளில் மட்டுமல்லாது தொழில் செய்யும் இடங்களிலும் பூஜைகள் நடத்தப்படும் இந்த ஆயுத பூஜையான சரஸ்வதி பூஜை தினத்தன்று நமது இல்லங்களில் பூஜை அறையில் குழந்தைகளின் பாட புத்தகங்களை எந்த முறையில் முறையாக வைத்து பூஜை செய்ய வேண்டும் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த சரஸ்வதி பூஜை என்று குழந்தைகளின் அனைத்து பாட புத்தகங்களையும் பூஜை அறையில் வைத்து அன்றைய தினம் முழுவதும் குழந்தைகளை படிக்க விடாமல் பூஜை அறையில் வைத்து அந்த பாட புத்தகத்தில் அனைத்திலும் சரஸ்வதியின் ஆசிர்வாதத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ நாம நமது இல்லங்களில் எந்த நாளில் இந்த பாட புத்தகங்களை நமது இல்லத்தில் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும்ங்கிறத பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கப்போ இந்த பதிவுல நம்ம போகலாம் சாரதா நவராத்திரியான ஒன்பது தினங்களின் முடிவில் வருவதுதான் இந்த ஆயுத பூஜையான சரஸ்வதி பூஜை அன்றைய தினத்தில் நமது இல்லங்களிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் பூஜைகள் நடத்தப்படும் தொழில் செய்யும் இடங்களில் ஆயுதமாக கருதப்படும் அனைத்து மிஷினுக்கும் பூஜைகள் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து மாலைகள் போட்டு தேங்காய் உடைத்து பிரசாதமாக செய்வார்கள் இது வந்து அவங்க தொழிற்சாலையில் செய்கின்ற முறை நமது இல்லங்களில் நாம் எந்த முறையில் இந்த ஆயுத பூஜையை கொண்டாட வேண்டும் அன்றைய தினத்தில் குழந்தைகளின் பாட புத்தகங்களை நாம் எந்த முறையில் முறையாக வைத்து பூஜை செய்ய வேண்டும்ங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த சரஸ்வதி பூஜை இந்த சாரதா நவராத்திரியில் எந்த நாளில் வருகிறது என்பதை இப்ப நாம பார்க்கலாம் சரஸ்வதி பூஜை நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமையில் வருகிறது அன்றைய தினம் நமது வீட்டு வாசலை நல்லா தொடச்சிட்டு மணக்கோலம் போட்டு அதன் பிறகு உங்களது வீட்டில் அனைத்து இடங்களையும் துடைக்க வேண்டும் உங்கள் வீட்டின் அனைத்து கதவுகள் ஜன்னல்கள் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் என்ன பொருட்கள் இருக்கோ அனைத்தையும் சுத்தமான துணியை வைத்து துடைத்துவிட்டு அனைத்து இடங்களிலும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அல்லது அனைத்து இடங்களிலும் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் இந்த மாதிரி வைத்த பிறகு பாசல்ல மாயிலை தோரணம் கட்டி வீட்டிற்குள்ளேயும் நீங்க எந்தெந்த இடங்களில் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்தீர்களோ அனைத்து இடங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பூ வைக்கலாம் ஏனென்றால் சரஸ்வதியை நாம் நமது இல்லத்திற்கு அழைப்பதற்காக இந்த மாதிரி துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து பூ வைத்து சரஸ்வதியை நமது இல்லத்திற்கு அழைக்கின்றோம் அன்றைய தினத்தில் சரஸ்வதிக்காக பூஜைகள் நடத்தப்படும் இந்த சரஸ்வதியை நினைத்து நாம் பூஜை செய்யும் போது நமது வீட்டு பூஜை அறையில் நாம் குழந்தைகளின் பாட புத்தகங்களை வைக்க வேண்டும் ஆயுத பூஜையான சரஸ்வதி பூஜை தினத்தன்று நமது வீட்டு பூஜை அறையில் குழந்தைகளின் பாட புத்தகங்களை நாம் வைப்பதினால் அந்த பாட புத்தகம் அனைத்திலும் சரஸ்வதியின் ஆசிர்வாதம் நிறைந்திருக்கும் இந்த புத்தகத்தை நாம் வைத்து திரும்பவும் குழந்தைகளை எடுத்து படிக்க சொல்லும் போது குழந்தைகளின் நினைவாற்றல் நன்றாக இருக்கும் அந்த குழந்தைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இப்ப நாம இந்த ஆயுத பூஜையான சரஸ்வதி பூஜை என்று எந்த முறையில் பூஜை செய்ய வேண்டும்ங்கிறத பார்க்கலாம் முதல்ல உங்களது வீட்டில் இருக்கின்ற அனைத்து எலக்ட்ரானிக் பொருட்களிலும் சந்தனம் குங்குமம் வைத்து உங்கள் வீட்டில் அம்மிக்கல் ஆட்டுக்கல் இருந்தால் அதுக்கும் நீங்கள் சந்தனம் குங்குமம் வைத்து உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கின்ற அந்த அடுப்புக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கொஞ்சமாக பூ சேர்த்த பிறகு உங்களது பூஜை அறையில் ஒரு மணக்கோலம் போட வேண்டும் உங்களது வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஒரு மணக்கோலம் போட்டு அதன் மேல் ஒரு மனப்பலகையை வைக்க வேண்டும் அந்த மனப்பலகையின் மேல் சிகப்பு நிறமோ அல்லது பச்சை நிறமோ அல்லது வெள்ளை நிறம் கொண்ட வஸ்திரத்தை விரிக்க வேண்டும் இப்போ நாம் செய்ய போகிறது சரஸ்வதியை நினைத்து பூஜை அதனால தான் இந்த மூன்று நிறங்களில் நீங்கள் எந்த நிறம் கொண்ட வஸ்திரத்தையும் விரிக்கலாம் இந்த வஸ்திரத்தை விரித்த பிறகு அதன் மேல் கொஞ்சமாக அக்ஷதை சேர்த்துக்கங்க அக்ஷதை சேர்த்த பிறகு உங்களது குழந்தைகளின் பாட புத்தகங்கள் அனைத்தையும் அந்த இடத்தில் வைக்க வேண்டும் அதாவது மனப்பலகையின் மேல் வைக்க வேண்டும் எல்லா புத்தகத்தையும் வைத்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கின்ற பகவத் கீதா ராமாயணம் இந்த மாதிரியான புக்கையும் எடுத்து நீங்கள் அந்த மனப்பலகையின் மேல் வைக்கலாம் ஒவ்வொரு புக்கிற்கும் நீங்கள் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் அந்த புக் என்பது சரஸ்வதியாக நாம் நினைப்பது தான் அதனால தான் ஒவ்வொரு புக்குக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமமோ அல்லது சந்தனம் குங்குமமோ வைத்து மனப்பலகையில் வைத்துவிட வேண்டும் அதன் பிறகு சரஸ்வதியாக நினைக்கும் அந்த புத்தகத்திற்கு நாம் வஸ்திரம் அணிவிக்க வேண்டும் வஸ்திரம் புதுசாக புடவை இருந்தால் அதை நீங்கள் மடித்து அழகாக அந்த புத்தகத்தின் மேல் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் பிளவுஸ் பீஸ் புதிதாக வாங்கி அந்த புத்தகத்தின் மேல் நீங்க மடித்து வைக்க வேண்டும் ஏனென்றால் நாம புத்தகத்தை சரஸ்வதியாக நினைத்து பூஜை செய்கின்றோம் அதனால தான் சரஸ்வதிக்கு நாம வஸ்திரம் அணிவிக்கின்றோம் அதன் பிறகு பூக்கள் சேர்த்து அக்ஷதை சேர்த்து ஓம் சரஸ்வதியே நமக சுவாகதம் சரஸ்வதி என்று சொல்லி நீங்க பூக்களும் சேர்க்க வேண்டும் அக்ஷதையும் சேர்க்க வேண்டும் அதன் பிறகு உங்களது வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளையும் கொஞ்சமா பூ போட்டு அட்சத போட்டு சரஸ்வதியிடம் மனதார வேண்டிக்கொள்ள சொல்ல வேண்டும் எனக்கு நல்ல படிப்பை கொடு நல்ல அறிவு கொடு நல்ல புத்தியை கொடு என்று சொல்லி அந்த குழந்தைகளை விட்டு வேண்ட சொல்ல வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் குழந்தைகளை படிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அன்றைய தினத்தில் உங்களது வீட்டின் சமையலில் வடை பாயசம் சுண்டல் கருப்பு கடலை சுண்டல் அக்கார வடசல் வடசல் உங்களால் செய்ய முடியலன்னா சக்கர பொங்கல் கண்டிப்பாக செய்து சரஸ்வதி பூஜை தினத்தன்று சரஸ்வதிக்கு நாம் நைவேத்தியமாக வைக்க வேண்டும் இந்த மாதிரி வைத்த பிறகு அன்றைய தினம் முழுவதும் குழந்தைகளை படிக்காமல் பார்த்து கொண்டு மறுநாள் தசராவான விஜயதசமி அன்று குழந்தைகளை குளித்துவிட்டு அந்த புத்தகத்தில் இரண்டு அக்ஷதையை போட்டு அதே பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு குறைந்தது இரண்டு வரிகளாவது அந்த குழந்தைகளை ஒவ்வொரு புக்கிலும் படிக்க சொல்ல வேண்டும் இந்த மாதிரி குழந்தைகள் அந்த புத்தகத்தை எடுத்து படித்தார்கள் என்றால் கண்டிப்பாக குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தசரா நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்